அவுரி இலை, அது அவுரி கற்பத்துக்கு எதெல்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுரி இலை, கையாந்த கரை, குப்பைவெணி, கையாந்த கரைனா கரிசலாங்கண்ணி, என்ன கரிசலாங்கண்ணி பார்த்துக்குங்க, அது கிடைக்கும் நம்ம மார்க்கெட்லேயே நிறைய கிடைக்கும். குப்பைமேனி இலை, கொட்டைக்கரந்தை, வல்லாரை, வெற்றிலை, பொற்றிலை கையாந்த கரை. பொற்றிலை கையாந்த கரைனா மஞ்சள் பூக்கு பூ பூக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி மஞ்சள் பூ பூக்கும் மாதிரி காமிக்கிறாங்க, அது ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி கிடையாது. அதனால் இனம் பார்த்து பிடிக்கணும். ஏன்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொற்றிலை கையாந்த கரைங்கிறது வந்து மலங்காடுகளில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த மஞ்சள் கலர் பூவில் இப்போ காமிக்கிறாங்க பாருங்கள், இது வந்து பொற்றிலை கையான்னு கிடையாது. அதனால் இது வந்து அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கேரளாக்காரங்க நமக்கு அறிமுகப்படுத்தி விட்ட ஒரு விஷயம். அதனால் அது ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஆனால் முழு வீரியம் குறையும், நல்லா பார்த்துக்குங்க. செருப்படை, அடுத்தது செருப்படைன்னு ஒரு மூலிகை இருக்குது. இவற்றை நிழலில் உலர்த்தி சமையடையாக நிறுத்தி இடித்து சூர்ணம் செய்து வேலைக்கு திரிகாடி பிரமாணம், தேனில் தினம் ரெண்டு வேலை. திரிகாடி பிரமாணம் அப்படின்னா மூணு விரல் அளவு, இந்த இருக்கலாம் அந்த மூணு விரல் அளவு உங்களுக்கு பொடியை எவ்வளோ அள்ள முடியுமோ ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டு ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஏன்னா அவரவர் இடைக்கு தான் இது கணக்கு. இப்போ சிறு குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்க கை விரலுக்கு தான் கணக்கு, பெரியவங்களாக இருக்காங்கன்னா நமக்கு அவங்க கை விரலுக்கு தான் கணக்கு, நடுத்தர பருவத்தில் 25 வயசு அந்த அளவில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் கணக்கு அது. அதனால் வந்துக்கிட்டு அவங்கவுங்க விரலுக்கு திரிகாடி பிரமாணம் அந்த அளவு எடுத்துக்கிடணும், அது ரொம்ப நல்லது. சமையலை நிறுத்து சூர்ணம் செய்து வேலைக்கு திரிகாடி பிரமாணம், தேனில் மத்தித்து, தேனில் சாப்பிட சொல்கிறாங்க. தேனில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட மருத்துவம் அதிகப்படுது, உடனே வேலை செய்ய ஆரம்பித்தோம். இருவேளை ஒரு மண்டலம் கொண்டு வர சிறியலுக்கு உண்டான உதிரக்கட்டு, ஃபஸ்ட்டு லேடிஸுக்கு உண்டான உதிரக்கட்டை வந்து சரி பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒர்க் அதுதான். இந்த 6 மருந்துகள் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 மருந்து வருது மொத்தம். இந்த 7 மருந்துகளையும் ஒன்றாக்கி சூர்ணம் பண்ணி அதை வந்து தேனில் கலந்து ஒரு பொழுது சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறியலுக்கு உண்டான உதிரக்கட்டை முதல்ல நீக்கிறோம் அப்படிங்காங்க. அப்புறம் கிருமி கூட்டம், நம்ம பாடியை வந்து நாசக்கேடாக ஆக்குறது என்னென்னா பூச்சிகள் தான், பூச்சிகள் தொந்தரவுனால தான் நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஏற்கனவே கெமிக்கல் உடம்பு சாப்பிட்டு பாதி தான் நமக்கு உயிர் இருக்குது. இப்போ இதுலேயும் இந்த கிருமி கூட்டம் உடம்புக்குள்ளே இனிப்பு ரொம்ப நம்ம எடுக்கிறதுனால அந்த கிருமி கூட்டம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அது பாதி எனர்ஜி வாங்கிட்டு போயிடும். அப்போ பல வகையான நோய்க்கு நம்மளை இன்னலாகிருந்தோம். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து கிருமி கூட்டத்தை வந்து வெளியேற்றிடும் அது சொல்கிறாங்க. கீழ்வாதம், எனக்கு ஜாயின்ட் பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, கீழ்கள் ஃபுல்லாமே வலி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு மாமருந்தாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சர்ப்ப விஷம், அதாவது விஷம் உள்ளவங்களுக்கு, அதாவது கிராமத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா விஷம் கடி அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். என்னென்னா அவங்க கிராமத்தில் விவசாய மக்களுக்கு அங்கே போனோன்னா பூச்சி கடிச்சிரும், பூரான் கடிச்சிரும், எலி கடிச்சு விட்டுரும், பாம்பு குத்தி விட்டுரும், இந்த மாதிரி பல வகையான இன்னல்கள்லையே இருந்துக்கிட்டு இருக்கும் உடம்பு. இந்த விஷம் சில் விஷம்னு சொல்கிறது, இந்த விஷம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும், உடம்புக்குள்ளேயே இருந்து நம்மளை வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வந்து இந்த அவுரிக்கு இருக்குது. அந்த மாதிரி விஷங்கள், சர்ப்ப விஷமே நீங்கிரும் அப்படின்னா வேறு விஷத்துக்கெல்லாம் இடம் இல்லை, அது கூடின விஷமே அதுதான், அந்த விஷத்தை ஃபுல்லாக நீக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவைகள் நீங்கும், தேகம் பொன்மேனி ஆகும். இதுதான் வந்து மிகப்பெரிய பாயிண்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா தேகம் பொன்மேனி ஆகும் அப்படின்னா உங்கள் உடம்பை வந்து இருக்கிற அவ்வளோ கழிவுகளையும் வெளியேற்றிடும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா ரத்தம் வந்து சுத்தமாயிரும். எப்போ ரத்தம் உங்களுக்கு சுத்தமாகுதோ அப்போந்தான் வந்து தேகம் பொன்மேனியாக ஆகும், நல்ல கலர் வரும், ஐஸ்வர்யம் வரும், தேஜாஸ் வரும், உங்களை ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு சக்திகள்லாம் அதுக்கப்புறம் தான் வரும், அதுக்கு உடையில் வரவே வராது. அப்போ ரத்தம் சுத்தமாக்கக்கூடிய வேலையை இது இருந்து செய்யுது, புரியுதா உங்களுக்கு? இம்முறை கற்பத்தில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. இதனை கொடுக்கும்போது ஆகாரத்தில் புலிதளி இச்சாபத்தியமாக இருப்பது, புகையிலை போகம் இவற்றை கட்டாயம் நீக்க வேண்டும். இதை தான் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். மருந்தை முறிச்சிரும், நீங்கள் ஏதாவது புளி சேர்க்கக்கூடாதுங்காங்க ஃபஸ்ட்டு, புளி சேர்க்கக்கூடாதுங்காங்க, இச்சாபத்தியமாக இருக்குங்காங்க.
இல்லறம் செய்யக்கூடாது அப்படின்னு முடி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மண்டல கணக்கு இதில் 40 நாள், இந்த 40 நாளாவது நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா எல்லா மக்களும் எடுக்கணும். இந்த கல்பன்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களும் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்மளுடைய பழைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த கல்பம் எப்படின்னா சாதாரணமான விஷயங்கள்லாம் இல்லை, எல்லா மக்களும் எடுக்கணுங்கிறது வேண்டிய என்னென்ன மூலிகைகள் சேர்க்கும், எவ்வளோ அளவில் சேர்க்கும், சம அளவு தான். நீங்கள் அதில் ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். 50 கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாம் 50 கிராம், 100 கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாம் 100 கிராம் அப்படி கொண்டு போய், இல்லை சுத்தி முறைகள் அதிகமாக இல்லை பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து எல்லா மூலிகைகள் தான் வருது. சுத்தி முறைன்னு சொல்லப்போகிற இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நல்ல அந்த மூலிகையில் வந்து நல்ல கழுவிருங்க. ஏன்னா மண் இருக்கும், மண் இருந்தேன்னா நமக்கு வந்து கல்லீரல் ப்ராப்ளத்தையும் உண்டு பண்ணி விட்டுரும், கிட்னி பிரச்சனையும் கிட்னி ஸ்டோனையும் உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் நல்லா கழுவிடுங்க. கழுவி நல்ல காய வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மூலிகை இலங்கனால நீங்கள் இப்போ பனிகாலங்கள் மழை காலங்களில் கொண்டு போய் வீட்டில் உள்ள காயப்படாதீங்க, அது காயாது. அப்படின்னா ஃபேன் போட்டு தான் காயப்படும். அப்படி நல்லா ட்ரையாக காய வச்சு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் மில்லுக்குள்ளே கொடுத்து பவுடராக திரித்து வாங்கிக்கிங்க. வாங்கி அதுக்கப்புறம் உங்களுடைய முறை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற முறை இருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இறைவனை வேண்டிட்டு சாப்பிடுங்க. இது வந்து எப்படின்னா மந்திரம் கால் மதிமுக்கால்னு சொல்லுவாங்க. மந்திரம் கால் மதிமுக்கால்னா இது வந்து ஒரு கால் பங்கு தான் மருந்து வேலை செய்யும். மதிமுக்கால்ங்கிறது முக்கால் பங்கு இறைவன் தான் அதுக்கு ஆற்றலை கொடுக்கணும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இறைவனை வேண்டி சாப்பிடணும். இது கண்டிப்பாக